அதாவது இந்த அம்சம் முழுமையா எங்க இருக்கு? அழுறக்கம், மனம் இல்லை, புத்தி இல்லை, பிரபஞ்சம் இல்லை, ஆட்டம் இல்லை, செல் இல்லை, காலம், தேசம் இல்லவே இல்லை. ஆனா அடுத்த விழிப்பு நிலையா அந்த மனத்தையும் தனக்குள்ள ஆன்ம பொருள் வச்சுக்கிட்டு அவனை மனமா தான் வெளில விடுதே தவிர ஆன்மாவா வெளில விடு, புரியுதுங்களா? தூக்க உணர்வா வெளில உள்ள, ஆனா அது இங்க தானே இருந்தோம் அப்படின்னா அதை வந்து யாருக்கு வந்து அந்த 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 என்ன சொல் எலிஜிபிலிட்டி வருது, புரியுதுங்களா? அவன் வந்து தவிக்க ஆரம்பிக்கணும், அவன் வந்து வாழ்க்கையினுடைய உண்மையை வந்து தேட ஆரம்பிக்கணும், வாழ்பவனுடைய உண்மையை தேட ஆரம்பிக்கணும். சம்பவங்கள், நிகழ்ச்சிகள், ஒவ்வொரு க்ஷணத்தில் ஒரு உணர்ச்சி வந்து அவனை போட்டு அடிச்சுதுன்னா நான் ஏன் இப்படி ஆட்படுறேன், எனக்கு ஏன் இந்த துக்கம், எல்லாத்துக்கும் ஒரு நியூட்ரலிட்டி வரணுமா இல்லையா? டிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு துக்கம் வந்ததுன்னா கூட நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ என்ன என்ன ஆகிடுறோம், துக்கத்தில் மூழ்கி போயிடுறோம், சந்தோஷத்தில் மூழ்கி அடிச்சுன்னு போகிறோம், புரியுதுங்களா? இதுக்கு இதை ஆஃப்செட் பண்ணுறோம், புரியுதுங்களா? இங்கே ஆஃப்செட்டிங்கே கிடையாது. அதுதான் கர்மா தியரி. பார்த்தீங்கன்னா கர்மா தியரியில் அப்படி தான் இருக்கும், மொத்தம் சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம், பிராரப்த கர்மம்னு மூணு கர்மம் பிரிச்சிருப்பாங்க. எந்த நெகட்டிவ், அதாவது இப்போ நீங்கள் வந்து இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட்டு கிரெடிட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது தனியாக நீங்கள் பிறக்கும்பொழுது வந்து ஒரு 50,000 பிறக்குறீங்க வச்சுக்கோங்க, டெபிட்டில், டெபிட்னா கடனாளி, கரெக்டா? யூஆர் ஏ டெட்டார், சரியா? இங்கே ஒன்றுமே இல்லை, இல்லாட்டி 5,000 கிரெடிட்னு வச்சுக்கோங்க, தனித்தனியாக ட்ரீட் பண்ணப்படும். நீங்கள் இன்னும் 4 பேரை ஏமாத்துறீங்கன்னா இது 1.5 லட்சம் ஆகிடும், புரியுதுங்களா? இன்னும் ஒரு 1 லட்சத்துக்கு சேர்த்து ஏமாத்திருக்கீங்கன்னா டெபிட் கணக்கு தனியாயிரும். இங்கே வந்து புண்ணியத்தை நீங்கள் வந்து ஒரு 100 தான் சேர்த்துருக்கீங்கன்னா 5,100 ஆகும், புரியுதுங்களா? தனித்தனி அக்கௌண்ட்டை, இதையும் தனியாக அனுபவிக்கணும், ஒவ்வொரு யூனிட்டையும் இங்கே அனுபவிக்கணும், புண்ணியத்தையும் அனுபவிக்கணும், புரியுதா? புண்ணியத்துக்கும் ஃபார்ம் எடுக்கும் நான், ஏன்னா அங்கே அனுபவம் கடைசியாக நிற்கிறது தான் ராத்திரி ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி. அனுபவ திரட்சியாக நான் வந்து வெளில வெயிட் பண்ணுறாரு, எழுந்துக்கிட்டோம், லெட் இம் வேக் அப் அப்படின்னு வெயிட் பண்ணுது, புரியுதுங்களா? இந்த அக்கௌண்ட் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுதான் நம்ம வந்து இந்த பிரபஞ்சமே சர்வத்தோற்றங்களும் நான்பாவ கந்தை உணர்ச்சிகளே. தனித்தனி அக்கௌண்ட், கிரெடிட்டு புண்ணியத்துக்கும் பிறந்தாகணும், பாவத்துக்கும் பிறந்தாகணும். தன்னை அறிஞ்சா மாத்திரம்தான் ஓவர், தானுன்ற தானின் பூரணத்தன்மையை அதுக்குள்ள அப்படியே இரண்டரை கலந்து அப்பதான் அந்த உணர்வுல திளைக்க ஆரம்பிச்சா அந்த க்ஷணமே முடிஞ்சு போயிடுது, அந்த க்ஷணமே முடிஞ்சு போயிடுது. அததான் இவங்க 4 மகா வாக்கியங்களா சொல்றாங்க. தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய். அகம் பிரம்மாஸ்மி, நான் என்னும் உணர்வு பரிபூர்ண பொருளே தானே, பொறுமா? அகம் பிரம்மாஸ்மின்னு அதுதான் அர்த்தம். பிரஜானம் பிரம்மம், அதாவது இப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த உணர்ச்சி இல்லை, முழுமையான தான் பொருள் தான், ஆனா உங்களுக்கு நான் உணர்ச்சியா இருக்கு. நீங்க வந்து கஷ்டப்பட்டவனா தான் இருக்கீங்களே தவிர உணர்ந்தவனா இருந்தீங்கன்னா கஷ்டம் தெரியாது, சந்தோஷமும் தெரியாது, துக்கமும் தெரியாது, புரியுது? அதுதான் பிரஜானம் பிரம்மம். பிரஜானம்னு பிரஜையே, உடம்புல ஓடின்னு இருக்கிற ஒவ்வொரு உணர்ச்சிக்கு நம்ம ரோஷப்படுறோம், கோவப்படுறோம், வெறுக்கிறோம், சலிக்கிறோம் இல்லை, அந்த மாதிரிலாம் வந்து எந்த உணர்ச்சிக்கும் ஒரு உணர்ந்தவன் வந்து ஏற்கனவே முடிச்சிருப்பான் விசாரத்தில், இப்படி ஒன்றும் இல்லையேன்னு இருப்பான். அதுதான் இது வந்து பெரிய ஸ்கூல் இந்த பிறப்பு, அதுதான் உங்கள் உடம்பு தான் உங்களுடைய பள்ளிக்கூடத்தினுடைய பில்டிங். படிக்க வேண்டிய அந்த உடல் உணர்ச்சிகள் மூலமாக படிக்கணும், உடல் உணர்ச்சிகள் மூலமா இருக்கிற நான் வச்சுட்டு இருக்கிற அபிமானங்கள்லாம் இருக்குல்ல, நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும், நான் நல்லவனாச்சே, நான் இவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கேனே, நான் உனக்கு பண்ணதெல்லாம் நல்லதானே, இப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் கிளைம் இருக்குல்ல, அந்த கிளைம் தானே தப்பு. அந்த கிளைமுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல, அதை ஃபர்ஸ்ட் விசாரிக்காம ஆல்ரெடி நம்ம என்ன பண்றோம், கிளைம் எல்லாம் லாட்ச் பண்ணிடுறோம். ஐயோ எனக்கு இவ்வளோ வண்டி சேதாரம் ஆச்சுங்க, ரீஎம்பர்ஸ்மெண்ட் கொடுங்கன்னு உடனே இன்சூரன்ஸுக்கு போயிடுறோம், புரியுதா? அந்த மாதிரி இங்கே வாழ்த்துக்க வந்துட்டு இருக்கோம். என்ன நீ இது பண்ணல,
உன்னை நான் விடுவேனா அப்படின்ட்டு. என்ன உன்னை என்னைக்கு பின்னாடி இருக்கிற நான் தெரியாது, அதனால உன்னையும் எனக்கு தெரியுது சான்ஸ் இல்லை. அதனால குருடும் குருடும் குருட்டாண்டம் சேர்ந்து உலகம் பூரா மனிதர்கள்ன்ற பேரில் என்னமோ நல்லது பண்ணுறோம் அது பண்ணுறோம். உன் நல்லதுக்கு அதை வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ எப்பேர் பண்ண நல்லது பண்ணு, நல்லது பண்ணாமல் போ. உன்னை தூக்கத்தில் அது பெருசாக பண்ணி கொடுக்குது, புரியுதா? திருப்பி எழுந்து நீயே இந்த அடி அடிச்சுக்கிறதுக்கு உன்னை விடுது, போ போ போ, ஆரம்பி 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 அப்படின்னு விடுது. அதை விட கருணை என்ன, ஒரு உடம்பு போன பிறகு கூட விடாமல் அடுத்த உடம்பு கொடுக்குது. இவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இப்படிலாம் எக்கோ சிஸ்டம் அந்த சிஸ்டம் இதெல்லாம் நீங்கள் கெடுத்தீங்கன்னா என்ன, அதுக்கு ஒரு 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 தும்மல் தும்மல் அளவுக்கு கூட இல்லை, ஒரு ஒரு ஸ்டாரையே எஜெக்ட் பண்ணுறது பொறுமா. மில்கி வேல கேலக்சிஸில் பிளாக் ஹோல்ஸில் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ மொத்த பிரபஞ்சமுமே பாஸ்ட்டு. திருப்பி யாரோட பாஸ்ட்டு, அகந்தை உணர்ச்சிகளோட பாஸ்ட்டு தான். பிரபஞ்சத்துக்கு தனி பாஸ்டே இல்லையே, அதுதான் ஆன்மா வச்சா. அஞ்சு அறிவு வரைக்கும் ஆன்மா இல்லை, பிளாட்டண்ட்டாக எல்லாம் கும்பிடப்பட வேண்டியதுங்க. நீங்கள் நிற்கிற ஸ்பேஸ்லேருந்து, உட்காந்துருக்கிற ஸ்பேஸ்லேருந்து உங்கள் உடம்புல ஓடுற உணர்ச்சிகள் எல்லாமே கும்பிடப்பட வேண்டிய தெய்வங்கள். அந்த உணர்ச்சிகளை நீங்கள் மனம் மூலமாக உணர்ந்தீங்களாலும் சரி, உடல் மூலமாக உணர்ந்தீங்களாலும் சரி, அந்த இரட்டை உணர்ச்சிகளை ஃபஸ்ட்டு அந்த உணர்ச்சிகள் எல்லாம் உங்களை காமிக்குது இல்லை, இதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கார், உண்மையான ஒருத்தர் இருக்காரு, போலியாக இந்த உடம்பாக இருக்கிற ஒருத்தர் இருக்காரு, இவர்கிட்ட மாத்திர நீ ஜாகிரதையாயிரு. அதுதான் மெய்ஞானப்பா கல்வி, சரியா? இப்போ வந்து இது வந்து கர்மா தியரி, இது இதெல்லாம் பெரிய இதெல்லாம் பக்கா சயின்ஸ், புரியுதுங்களா? இப்போ வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து சிவம், பரமசிவம்ன்றது வந்து கிட்டத்தட்ட இப்போ இதோட கம்பேர் பண்ணணும்னா இன்விசிபிள் யூனிவர்ஸே 95% இன்விசிபிள் யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்கல்ல. இன்விசிபிள்னா என்ன, சுத்தமாக உன்னுடைய எந்த விதமான பர்செப்ஷனுக்கும் அவைலபிள் இல்லை. இவங்க இந்த 14 ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா, டைம் ட்ராவல் பண்ணுறாங்க, அதாவது ஆதிக்கு போகிறாங்க. ஒரு 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 டீப் ஃபீல்டு எடுத்துக்கிறாங்க, ஹப்பிள்ஸ் டீப் ஃபீல்டு அல்ட்ரா ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க, அந்த கோர் ஃபீல்டு. அந்த கோர் ஃபீல்டில் காலத்தில், அதாவது பின்னாடி 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 போகும்போது கிட்டத்தட்ட 14 பில்லியன் வருடத்தில் 13.3 அவங்க போகும்போது போகிற வழியெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாமல் பார்க்க முடியாமல் உணர முடியாமல் 95% இருக்கு இன்விசிபிள். சரி, இவங்க ஏதோ பார்க்குறாங்க பார்க்குறாங்கன்னு சொல்கிறது 5%லேருந்து பார்த்துட்ருக்காங்க, புரியுதா? அதான் சொன்னேன் இல்லை, ஒரு பூனைக்கு அந்த மூளை தான் முக்கியம், அந்த மூளையில் இருக்கிற எலியை எப்போ கொத்தலாம் தான் முக்கியம். இங்கே பெரிய ஃபங்க்ஷனே நடக்கட்டும், பெரிய டிராக்டரே இப்படி வரட்டும் போகட்டும், எல்லாம் எதுக்கும் சொல்கிறோம், அங்கே தான் அந்த பூனையை பார்த்துட்டு அந்த மாதிரி நம்ம உட்காந்து பார்த்துட்ருக்கோம், புரியுதுங்களா? அபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வழியாக 95% அவைலபிளாக இல்லையா? அந்த மாதிரி பரமசிவம் ஃபுல், இவர் வந்து விசிபிள் யூனிவர்ஸ் பொறுமா 5%. ஆனால் மெய்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் 5% ஆக்சுவலாக 100%, புரியுதா? ஏன்னா இதுவும் அது. ஸோ இது வழியாகவே அதை பார்த்துடலாம், புரியுதுங்களா? இதுவே 100%. ஏன்னா ஆழ்ந்த வரைக்கும் பியூட்டிஃபுல்லாக எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு இம்மீடியட்டாக என்ன சொல்கிறது, நோட்ஸ் போட்டு கொடுத்த மாதிரி அவுட் பண்ண மாதிரி கொடுத்ததே ஆழ்ந்த வரைக்கும் தான். நீ இல்லை ஆனால் இருக்க, உன்னோட ஆன்மீகம்னா உச்சக்கட்ட ஆன்மீகம்னா இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி உள்ளே இருந்துக்கிட்டு வெளியில் வாழலாம். ஏன்னா நீ டைரெக்டாக இப்போ பரம்பொருள், பரம்பொருள் வந்தால் எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் வருவார், பிரசிடென்ட் வரார்னா எல்லாம் ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு எல்லாம் தெருவெல்லாம் ஓரங்க கொடி கிடி கட்டி, ஐயோ என்ன அங்கங்கே அப்படி அப்படியே நிறுத்துறாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் உன்னுடைய இது. ஏன்னா உன்னுடைய மனத்துலேருந்து நீ, உனக்கு மனமே இருக்காது, அதனுடைய மனம் தான் நீ இருப்ப. நீ பேசுறது தான் பேச்சு, நீ நிற்கிறது தான் நிற்றல், நீ பார்க்கறது தான் பார்வை, சகலமும் அதுவாகவே நீ இருக்க. அதனால தான் இது வந்து மெய்ஞானத்தில் மாத்திரம் பார்ஷியலே கிடையாது, பூர்ணமாக தோற்றத்துக்கு அப்பால் இருக்கும் பரமசிமமும் பூரணம், பூர்ணமிதம் தோன்றியுள்ள இந்த பிரக்ஞையா இந்த உடம்பா எழுந்துக்க போற ஒரு ஆள் தூக்கத்திலேருந்து மனமா நான் பாவம் மொள்ளமா நுழைஞ்சு அங்க உடனே மனமா மாறி உடனே புத்தியா மாறி
உடனே புலன்களாக மாறி, உடனே எண்ணங்களாக மாறி, உணர்ச்சிகளாக மாறி, உள்ளுக்குள்ள அதை பண்ணலாம் இது செய்யலாம் அப்படின்னு அவன் என்ன தான் குறுகி நினைச்சாலும் அவனும் 100% பூர்ணமிதம். பூர்ணத்திலிருந்து பூரணம் தோன்றுகின்றது. பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்த பிறகு பூரணத்தை தான் எடுக்கிறோம். பூரணத்துலேருந்து பூரணத்தையே எடுக்கிறோம் அப்படின்னு என்ன, கம்ப்ளீட்லேருந்து கம்ப்ளீட்லேயே எடுக்கிறோம், ஃபுல்லுலேருந்து ஃபுல்லையே எடுக்கிறோம், எஞ்சி பேலன்ஸ் இருக்கிறதும் பூரணம். புரியுதுங்களா? அப்படின்னா இது என்ன, எண்ணங்களே வந்து இந்த உலகத்தில் எந்த கேட்ஜெட்டாலையும் பார்க்க முடியாது. டெலஸ்கோப்பாலேயோ அபுள் இது இது மைக்ரோஸ்கோப்பாலேயோ வேற எந்த விதமான நுணுக்கமான கேட்ஜெட்டா மிஞ்சி மிஞ்சி போனால் இவங்க என்ன பண்ணலாம், அங்கேருந்து கல் மண் இதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு அதுக்கு சண்டை போட்டுக்கலாம் அடுத்தது. புரியுதா? மார்ஸில் அந்த லேண்டில் நான் தான் போய் இறங்கினேன் என்னோடது அப்படின்னு அடுத்த சண்டை. புரியுதுங்களா? விண்வெளியில் போய் அங்கே எடுத்து கத்தி எடுத்து சண்டை போடுவாங்க, ஸ்பேஸ் வார். புரியுதுங்களா? இப்போவே வான்வெளியில் என்னுடைய இதில் என்னுடைய ஏரோஸ்பேஸ்லையும் போகிறான், என்னுடைய சி ஸ்பேஸ்லையும் போகிறான். உடனே நான் மிசைல் எடுக்கட்டுமா வேண்டாமா? எல்லாமே நான் தானே, குட்டியா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் நான் தானே. உடனே அந்த இவர் சொல்லுவாரு, பரவாயில்ல போனா பொறுத்து விடு, இந்த தடவை விட்டுரு, நம்ம ஒரு தடவை போய் அதுக்கு அது ஈக்குவல் பண்ணிடலாம், நம்ம அவகிட்ட போய் ஒரு அடி அடிச்சுட்டு வரலாம். இதான் சின்ன குழந்தைகளாம் சொல்லுவாங்க, நீ ஒரு அடி அடிச்சுடுற, அவன் தான் ரொம்ப அவன் உன்னை ரொம்ப அடிச்சா அது அழறிய அது சொல்லும், ஏ அவன் அடிச்ச அளவுக்கு என்னால அவனை அடிக்க முடியல, எனக்கு ரொம்ப வலி வச்சுது அப்படின்வான். வலியில என்ன அளவை கண்டுபிடிக்கிறது? புரியுதுங்களா? கண்டுபிடிக்காதனால தான் இவ்வளோ எல்லா லெவல்லையும் பிரச்சனை. புரியுதுங்களா? குளிருதுன்னா கூட நீங்க எவ்வளவு குளிருதுன்னு சொல்ல முடியாது. தெரியுதா? உனக்கு குளிர்ற அளவுக்கு எனக்கு குளிர்ல பக்கத்துல இருக்கிறோம் சொல்லிட்டா வச்சுக்க, அப்பவே பொறாமையிடும். உனக்கு எப்படி குளிர், எனக்கு ரொம்ப குளிருதேடா, எனக்கு இங்க இருக்கவே முடியலையடா, அங்கேயே போட்டி போறாமா வந்துடும். புரியுதா? அடி பாக்குறதுலயே போட்டி. சரிங்களா? ஸோ இங்கே வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு தன்னுடைய அம்சத்தையே இறக்குது அது பரமசிவம். புரியுதா? தன்னுடைய அம்சம் தானே அது. அதனால்தான் எழுந்துட்டவன் வந்து இந்த சிவமயமாக எழுதுக்குது. சிவமயம்னா என்ன? இருப்பு, அறிவு, பேருணர்வு. எங்கே இருக்கு? கிளியராக ஆள் உறக்கத்தில் இருக்கு. இன்னும் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்க போகுது. புரியுதுங்களா? இப்போ வந்து சிவம் என்ன பண்ணுது? சிவம்ன்றது என்ன? எல்லாம், அதாவது மூணு நம்ம பார்த்தோம் இல்லையா, சர்வசக்தி மயம், சர்வ அறிவு மயம், சர்வ வியாபகத்துவம், சர்வ இருப்பு மயம். அப்படி இருக்கிறது வந்து அப்படி இருக்கிற தன்மையே அறிவு மூலமா தனக்குள்ளேயே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அது பேர் தான் சக்தி தத்துவம். இது சிவ தத்துவம். தத்துவம்னா உண்மைகள்னு அர்த்தம், பேஸ் பேஸ் உண்மைகள்னு அர்த்தம். இது வந்து ஃபர்ஸ்ட், இது வந்து செகண்டு. இதனோடதே தான் இதோட சக்தி, ஆனால் ரிஃப்ளெக்ட் ஆகுது தனக்குள்ளேயே, அந்நியமா இல்லை. புரியுதா? இது எப்படின்னா ரெண்டு கண்ணாடியை வச்ச மாதிரி. ஒரு கண்ணாடி தான் சிவம்னு வச்சுங்க, இந்த கண்ணாடிக்குள்ளே ஒன்றும் இல்லையே, அதையே தான் எதிர் இருக்கிற கண்ணாடி ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆனால் இங்கே ஒன்றும் இல்லாத மாதிரி இல்லை. இங்கே வந்து சிவம் வந்து ஆம்னிபொட்டன்ஸ், ஆம்னிசியன்ஸ், ஆம்னிப்ரெசன்ஸ் அப்படின்றது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணும்? அத்தனையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுமா இல்லையா? சரியா? இந்த இடத்துல வந்து சக்தி தத்துவத்தில் என்ன சொல்லுவாங்க, பிரதிபலித்தல் நடக்குது தனக்குள்ளேயே. அதனால தான் தூக்கத்தில் நம்ம சுகமாக இருக்கும். இது வந்து தனக்குள் இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையும் கஷ்டத்துக்கும் அப்புறம் கூட கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்டோம்னா அது இல்லாமையே போயிருந்துருக்குல்ல அந்த சமயத்தில். அப்படி வந்து அதை வெளியில் எஜெக்ட் பண்ணிட்டு
அந்த நிம்மதியையும் அமைதியையும், அமைதி அமைதியாகவே ரிஃப்ளெக்ட் ஆகுது, கரெக்டா? நிம்மதி நிம்மதியாகவே ரிஃப்ளெக்ட் ஆகுது, சைலன்ஸ் சைலன்ஸாகவே இருக்குது, ஸ்டில்னஸ் ஸ்டில்னஸாகவே இருக்குது. எல்லாம் மகா சக்திகளாக இல்லையா? ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகணும்? அதை உணர்ந்ததுனால தானே நம்ம தெம்பாக எழுந்துக்கிறோம். அடுத்த விடியல் இல்லாட்டி கொஞ்ச நேரம் அந்த பாஸ் பீரியடான தூக்கம், அதுக்கு ஆட்பட்டு எழுந்த உடனே நம்ம எப்படி எழுந்துக்கிறோம்? புது புது கம்ப்ளீட்டாக இல்லை, அந்த இருக்கிற உணர்வும் அங்கேருந்தான் வருது. எப்படியோ இருந்தோம் பாரு சந்தோஷமா. இப்போதான் நான் அங்கே ஊருக்கு போயிருந்தேன், மழை 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 அப்படி மழை, கரண்ட் இல்லை, எதுவும் இல்லை, ஒரு நாலு நாளா எதுவும் இல்லை, ஒரு கொட்டு 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 கொட்டுது. கடைசியாக வேண்டிக்கிட்டேன், ஏன்பா நாளை கிளம்பணும், ஃப்ளைட்டை பிடிக்கணும், ஏதாவது பண்ணி கொடு. இப்படி பண்ணேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு நாளைக்கு வெயில் வரணும், வெயில் வெயில் பண்ணி கொடு, மழை நிற்கணும். ஏன்னா மழை மூணு மணி நேரம் நின்றால் கூட நதி அடங்குது, வழியெல்லாம் சரியாகுது, டக்குன்னு கிராஸ் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். அப்பத்துலேருந்தே நைட்டே நிற்க ஆரம்பிச்சிருச்சு, உடனே கரண்ட்டும் வந்தது, புரியுதுங்களா? இங்கே வந்து செவி சாய்க்கப்படுகிறது, அதெல்லாம் அதனுடைய சக்திகள். அது ஒரு மெகா, அந்த நம்ம சொன்னோம்ல பதிவுகள், பதிவுகளில் இயற்கைக்கும் பதிவு இல்லை, மழையாக கொட்டி தள்ளணும் கர்நாடகாவும் கேரளாவும் அப்படின்றது அதனுடைய பதிவுகளில் போய்கிட்டே இருக்கு. போயிட்டு இருந்தாலும் நம்ம வந்து காரண்யமாக கேட்குறோம், கொஞ்சம் ஒரு ஒரு பாஸ் கொடுப்பா, தெளிய வச்ச பிறகு அப்புறம் அடி, கொஞ்சம் தெளியிற டைமை கொஞ்சம் கொடு, அவ்வளோதான். ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டு ஸ்டாப். ஏன்னா நம்மளுக்கு இயற்கை எல்லாமே தெரியுமே, கொடுத்தா தான் வர முடியும், இல்லாட்டி பரவாயில்ல. நீ இஃப் யூ வாண்ட் டு கம்ப்ளீட்லி பேஃபில் மீ, ஓகே என்ன பண்ணிவிடு அப்படின்றதுக்கும் தயாராக இருக்கும், புரியுதா? அந்த அளவுக்கு பேசணுன்றது, புரியுதுங்களா? எல்லாம் எல்லாம் உணர்வு மையம். அந்த உணர்வு மையத்தை உங்கள் உணர்ச்சிகளையும் நம்மளால் விவரிக்க முடியாதுங்க. டாக்டர்கிட்ட போய் டாக்டர் வலிக்குது அப்படின்னா, நீ கத்துறதுனால அதிக வலின்னு நான் எடுத்துக்கிட்டோமா? ஏன்னா ஒருத்தன் பயங்கர கட்டியோட அவன் இருக்க, அதான் சொன்னேன், தலையே இல்லாமல் ஒருத்தன் இருக்கான், அவன் எப்படி இருக்கான்ற மாதிரி அவர் பெரிய கட்டி சர்ஜரியே பண்ணியிருக்கேன், அவர் சாதாரணமாக தான் முணக்கிறாரு. உனக்கு இன்னும் கட்டி கூட இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டேன், ஆனாலும் நீ கத்துறக்க. ஸோ வலி எப்படி, எந்த வார்த்தையால் சொல்லுவீங்க? எவ்வளோ எவ்வளோ அளவு வலி, எவ்வளோ குளிருது, எவ்வளோ தித்திப்பாக இருந்தது, எவ்வளோ சுகமாக இருக்கு, இம்மெஷரபிளா இல்லையா? அந்த இம்மெஷரபிள்குள்ள மனப்பதிவுகள் எல்லாம் பைத்தியகார்த்தனமாக நான் மேலே வர ஏற்றி நம்மளையே மறைச்சிக்கிட்டோம்னா யார் பொறுப்பு இதுக்கு? புரியுதா? பிறவிகளாக வந்துட்டு இருந்தோன்னா அதை அனுபவிச்சு தானே ஆகணும். தப்பு தப்பா நீ புரிஞ்சுட்டேன்னா அனுபவிச்சு தானே ஆகணும், கரெக்டா இல்லையா? நீங்க தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாம பண்றீங்களோ, நீங்க வந்து ஒன் வேல எதிர் சைடு வந்தீங்க அப்படின்னு அவன் பிடிச்சிடுறான் இல்லையா? இப்படிதான் வந்து ஒருத்தன் வந்து வேகமா ஓட்டின்னு வரானா, எதிர் சைடு தான் எல்லா காரும் வருதான், இவங்க பின்னாடி போலீஸ் சேஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அலாரத்தோட வந்து பண்ண நிறுத்தி இறங்கி வந்துடுறான் சார்ஜென்ட். என்னங்க, எங்கே போயிட்டு இருக்கீங்க, தெரியுதா அப்படின்னாரா? தெரியுது, அதுவும் இன்னும் தெரியுது, அவர் குடிச்சிருக்காரு புள்ள, செம்மையாக குடிச்சிருக்காரு, அது மாத்திரம் தெரியல, எனக்கு இன்னும் தெரியுது, எல்லாம் தெரியுதுட்டாரா? நான் எது கேஸில் போயிட்டு இருக்கிறோம், அந்த ஃபங்க்ஷனை எல்லாரும் முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருக்க, நான் ரொம்ப லேட்டா போயிட்டு இருக்கேன், நீங்க வேற வந்து படக்கறீங்க தெரியுது. அவன் எந்த பக்ஷத்துக்கு போல, அவன் அப்படி வளர்றான், எல்லாரும் எதிர்க்கிறத பார்த்தா, நபத்திருந்தா இந்த பக்கம் போறத பார்த்தா, நான் போக வேண்டிய பங்கனுக்கு ரொம்ப லேட்டா போயிட்டு இருக்கேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் திரும்பி போயிட்டு இருக்காங்க, என் கூட ஒத்தரும் வரல, அதை பார்த்தாலே எனக்கு தெரியுது நான் ரொம்ப லேட்டு, புரியுதுங்களா? இப்படி வந்து இது வந்து சக்தி தத்துவம் அதுக்குள்ளே பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கு. எப்படி நம்மளுக்குள்ள ஆழுறக்கத்துல சுகமயம் இல்லை, ஒன்றும் இல்லாத தன்மையா, தான் தானாகவே இருக்கிற தன்மையா, அதை கூட அறியும் அறிவு போல, அதுல அந்த அறிவு மயமா நம்ம தூங்கிட்டு இருக்கோம்ல, அதுல தான் அந்த சுகம் தெரியுது.
வெறும் இருப்பா இல்லாமல் இருப்பு அறிவு மயமா இல்ல சுகமயமா இருக்கு. அறிவு இருந்தாதான், அறிவு அம்சம் அதுக்குள்ளேயே இருந்தாதான் சுகம் தெரியும். இப்ப வந்து ஒரு வலி உணர்ச்சி கூட அறிவம்சம், வலி வந்து சுகம் இல்லை, ஆனாலும் வலியும் அறிவம்சம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு விதமான உடல் உணர்ச்சிகளாக இருக்கட்டும், மன உணர்ச்சிகளாக இருக்கட்டும், உங்களை வந்து மெயினாக அறிவம்சத்தை பாரு, வலின்னு சொல்லி இதை நொந்துக்காத, இது சுகம்னு நினச்சி இதை மெச்சிக்காத, புகழ்ந்துக்காத, ரெண்டுத்தையும் கைட்டிட்டு யாருக்கு இந்த அனுபவம் பாரு. பொறுமா, சயின்ஸ் அங்கே இருக்கு, ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த சக்தி தத்துவம் வந்து அளப்பரிய ஆற்றல். அதான் சொல்றேன், இந்த சிவம்ன்றது உள்ளும் கிடையாது, அது ஒரு வெளியே. ஏன்னா இங்க உள்ளுன்னு தனியாவே கிடையாது, அதுவே எல்லாமே வியாபிச்சிருக்கு. நீங்க உறங்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற இந்த சிவ தத்துவம், இந்த சக்தி தத்துவம் தான் பிரபஞ்சமாவும் எல்லா மாலிக்யூல்ஸாகவும் இருக்கு, எல்லா ஆட்டமாகவும் இருக்கு, சகலமா இருக்குப்பா, ஒரே பொருள், ரெண்டாவது பொருளே இல்லை. அப்படி இருக்கிற நிலை தான் ஆளுறக்க நிலை. அதில் இந்த மாதிரி இந்த தத்துவங்களுடைய உண்மைகளை உணர்ந்து உணர்ந்து சொன்னதை தான் நம்ம இப்போ சொல்கிறோம், புரியுதுங்களா ஞானிகள். இப்போ வந்து மூணாவது வந்து சதாசிவ தத்துவம். இந்த சதாசிவ தத்துவத்தில் வந்து கொஞ்சோண்டு நான்பாவம் வருது, புரியுதுங்களா? சதா சதான அர்த்தம் ஃபாரெவர், ஃபாரெவர் வந்து நான் மாத்திரம் மாறுறதில்லை, கரெக்டா? நம்மளுக்கு இல்லை, காத்தாலேருந்து எல்லா உணர்ச்சிகளையும் பாருங்க, நான் மாத்திரம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதை வந்து சொல்லக்கூட நினைக்க கூட மாட்டோம், நம்ம ஓயாமல் சொல்லிட்டு இருப்போமா, நான் இப்போ போக போகிறேன், நான் வரப்போகிறேன், அதெல்லாம் சொல்ல போகிறோம், ஒன்றுமே இருக்கு, நான் இருக்கேன் இல்லை இப்படிலாம் எந்த பேச்சும் இல்லை, ஆனால் அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கா இல்லையா? அந்த மாதிரி புல்லு பூண்டு ஆட்டம் செல்லு இல்லு எல்லாமே அந்த சதாசிவ தத்துவம் வந்து எப்போ இருந்துக்கிட்டு இருக்கு, எப்போ இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து ஆழுறக்க நில விழிப்பு நிலை அப்படிலாம் கிடையாது, சதாசிவ தத்துவம் தான் வெப்பப்பார் வந்து தோற்றமயமாக இருக்கு. எல்லாமுமே சிவம் ஆக்சுவலாக சதாசிவமாக இருக்குங்க. இதில் வந்து நான்பாவம், நான்பாவம் தான் ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் உணர்ச்சி இருக்கா இல்லையா? கல்லுக்கு கூட பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கல்லுலேருந்து அது வேறுபட்டு இருக்க மாதிரி, எல்லைகளுக்கு உட்பட்ட மாதிரி இருக்கா இல்லையா? அந்த பெரிய பாறை மேலே ஏறு, அதை தூக்கி இதை யூஸ் பண்ணு, அப்படி இப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த பெரிய பரிமாணம் அப்படின்றதுல என்னவோ இருக்குங்க, புரியுதுங்களா? இந்த ஆட்டமுக்கு வந்து இவ்வளோ நம்பர், ஆட்டமிக் நம்பர், அந்த ஆட்டமுக்கு இவ்வளோ நம்பர், யுரேனியத்துக்கு இவ்வளோ நம்பர், த ஹெவியஸ்ட் ஆட்டம், ஹெவிலி லோடட் ஆட்டம் அது, புரியுதுங்களா? அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்பர்லாம் இருக்கா இல்லையா? அளவு திசை இதெல்லாம் இருக்கல, ஆனால் அப்படி இருக்க வைக்கிறது உள்ளுக்குள்ள வெளின்ற நானம்சம் சக்தி வந்து அப்படி இருக்கு. சதாசிவ தத்துவம்னு அதை கொடுத்துருக்காங்க அவங்க, புரியுதுங்களா? நான் நான் நானாக இருக்கிறேன் தான் சதாசிவ தத்துவம். அப்புறம் நாலாவது வந்து மகேஸ்வர தத்துவம். மகா ஈஸ்வர தத்துவம், ஈஸ்வரம் அப்படின்னாலே உடனே வந்து ஒரு ரூலர்ஷிப் வந்துடுது, ஆட்சி பிரிமை, புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சதாசிவ தத்துவம்ல இருக்கிற நான் வந்து நான் இதுவாகவோ இவைகளாகவோ இருக்கிறேன், பொறுமா, அப்படி வருது அந்த ஃபீலிங், இவைகளாகவும், புரியுதுங்களா? ரெண்டு வந்துடுது, நான் இதுவாகவும் இருக்கேன், அதுவாகவும் இருக்கேன், இதுவாகவும் இருக்கேன், இவைகளாகவும் இருக்கிறேன்,
ஆனா இங்க நானை விடல இது, புரியுதுங்களா? இதுல வந்து நானாவே இருக்கு, நான் நானாவே இருக்கு, நான் பாவம் மாத்திரம், நான் பாவமாவே அது இருக்கு. இது இந்த சிவ தத்துவம் நான் பாவமா இருக்கு. அதனாலதான் இதை வச்சுதான் சொல்றாங்க, நான் நானே தான் தானோ. அதனாலதான் அங்க முடிஞ்சிடுது, உங்களுக்கு சாதகம்லாம் முடிஞ்சிடுது, நீங்க ஐக்கியமாயிட்டுறீங்க. நான் பாவத்தை நீங்க கரெக்டா உற்பத்தி ஆற இடத்த பாத்தீங்கன்னா தானுன்ற சிவமே இருக்கு. அது வந்து இங்க பேச்சா மாறுது, பார்த்தலா மாறுது, இங்க கார்த்திகோட பார்த்தல், இங்க சஜீவோட பார்த்தல் அப்படின்னு நிறைய விதவிதமான பார்த்தல்களா மாறின்றதெல்லாம் நீங்க அடக்கிட்டீங்க, பாத்துட்டீங்க, புரியுதுங்களா? எல்லாத்தையும் ஆர்பிட்ட விட்டே போயிட்டீங்க, நீங்க எக்ஸாக்டா லொகேஷனுக்கு போற மாதிரி கரெக்டா தானை நோக்கி போய் சிவ தத்துவத்தை அங்க பார்க்கும்பொழுது என்னாவது, இந்த எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற நானுன்ற பாவம் கூட ஆக்சுவலா சிவமே. இங்கெல்லாம் இந்த வந்து குருவனுடைய கை கோத்துக்கிட்டு போகணும் இந்த இடத்துலலாம், அப்படி போகலன்னா இங்கெல்லாம் டெரர் மாதிரி பயம் வந்துடும் உள்ள போகும்போது, புரியுதுங்களா? உள்ள போகவே முடியாது, ஃபர்ஸ்ட் என்ட்ரியே கொடுக்காது. இதுக்கு வந்து சுத்த வித்யா தத்துவம்னு பேரு, சுத்த வித்தைகள்னு பேரு. ஏன்னா இதெல்லாம் பியூர் இது, இதெல்லாம் ஞானிகள் சித்தர்கள் எல்லாரும் இருக்கிற இடம். அதான் சொல்லணே, நான் இதுவாகவும் இருக்கிறேன்னா இந்த இடத்துல சித்துக்கள்லாம் எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கும். அதுல தான் அவர் என்ன பண்ணுவாரு, நானே இந்த இடத்துல உடம்புல இருந்து விட்டுட்டு கூடு விட்டு கூடு அங்க உட்காருவாரு. சுத்த வித்யா தத்துவம் தானா நடத்தும், உடல் பொருட்டே இல்லை. இதெல்லாம் உடல் ஃபீல்டே கிடையாது, நம்ம இப்ப பாக்குறதெல்லாம் உடல் ஃபீல்டே கிடையாது, மனம் கூட கிடையாது. பொறுமா. ஆமா, தத்துவம்னாலே எப்படி இருக்கு, ஆன்ம பொருள் விஞ்ஞானமா எப்படி இருக்கு, அதை தான் சொல்றோம். இதுல வந்து உடல் கிடையாது, மனம் கிடையாது, எண்ணம் கிடையாது, உணர்ச்சி கிடையாது, நான் பாவம் கூட கிடையாது. இது டிரான்சண்டன்ட் நான், பொறுமா, அந்த இடத்துலயே இப்படி இருக்கு, ஓகேங்களா? இதெல்லாம் சுத்த வித்யா தத்துவத்தை வரும். இது வந்து நாலாவது. அதுக்கு அடுத்தது வந்து நான், அதாவது நானா 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 இவைகள் இருக்கிறதுனோட ஒற்றுமை, இவைகள் நானா இருக்கிறதுனோட வேற்றுமை, இது ரெண்டுத்தையும் உணர்ந்து, அதாவது இதனோட ஒற்றுமை வேற்றுமை, மேல இருக்கிறத ரெண்டுத்தனோட ஒற்றுமை வேற்றுமைய நல்லா உணர்ந்தவன் வந்து ஞானி, புரியுதுங்களா? உணரும் தத்துவம், இதுவும் தத்துவம். இதை வந்து விதவிதமா சொல்லுவாங்க. இதுல வந்து இச்சாசக்தி வந்து வேலை பண்ணுதுன்னு, இச்சை, இச்சை சக்தி, இச்சை என்ன, ஆசை. நான் வந்து தான் தானா இருக்கிறதே ஒரு ஆசை, புரியுதுங்களா? தான் தானா இருந்துக்கிட்டு தானே கழிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு குழந்தை தானா சிரிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, நீங்க கொஞ்சறீங்க கொஞ்சல, அது பொருட்டே இல்லைல்ல, அது மட்டும் இருக்கும்ல. அது மாதிரி ஞானி வந்து சுகமயமாவே இருந்துகிட்டு இருப்பாரு, ஏன்னா அது கிளியரா அந்த பொருள்ல இருக்காருல்ல, எண்ணத்துல இல்ல, மனத்துல இல்ல, உடல்ல இல்ல, உலகத்துல இல்ல, இதெல்லாம் தான் இங்க இருக்கு, இது இந்த சைடே இல்ல, அங்க இருக்கார்ல. அதனால சோ அந்த வெறும் அந்த பொருளை மொத்தம் பொருள் மயமா அங்க இருக்கும் பொழுது அந்த மாதிரி இருப்பார். நான் பாவம் வந்து இச்சை மயமா இருக்கு, அப்புறம் இது வந்து ஞான மயமா இருக்கு. மகேஸ்வர தத்துவம் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து இன்னொன்னாவும் அது இருக்கு, புரியுதுங்களா? இப்ப வந்து ஞானியினுடைய பாவத்துல எப்படி இருக்கும், விழிப்பு நிலை பாவத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா வரவனையும் தன்னாதான் பார்ப்பாரு, அன்னியமாவே பார்க்க மாட்டார். எத்தனை பேர் வந்தாலும் வந்து அந்நியமே இல்லை, ஒத்தர் இல்லை, அப்புறம் இருக்கிறது எல்லாமே ஞானம்தான். ஆமா, அது கிடந்த எண்ணெய் நீங்க வெளியில என்ன பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க ரமண மகர்ஷி, ஜன்னல் வழி அப்படி பாத்துக்கிட்டு நீங்க அங்க என்ன பாக்குறீங்கன்னு கேட்க, நான் என்னையே பாத்துக்கிட்டு இருக்கேன். சோ அவங்க கண்ணு வந்து விகல்பமே அற்று போயிடும், இந்த புறப்பார்வையும் அதுக்குண்டான மனமும் புத்தியும் அழிஞ்சதுனால எப்ப பாரு தானன்ற பொருள்ல விலகாம இருந்துகிட்டு இருப்பாங்க, விலகாம விலகாம முடிஞ்சிரும் அது, அதையும் ஈர்த்துக்கும். ஏன்னா அதுதானே மையம், பெயர் இருப்பு தானே ஒரே பொருள். ஸோ நீங்க அதான் சொல்லுவாங்க,
நீங்கள் அஞ்சு ஸ்டெப்ஸ் அதை நோக்கி வச்சிங்கன்னா, தெரிஞ்சு வைக்கிறீங்க, தெரியாமல் வைக்கிறீங்க, என்ன அளவுக்கு அறியாமல் இதெல்லாம் கணக்கில், நீங்கள் அஞ்சு ஸ்டெப் வச்சிங்கன்னா 500,000 ஸ்டெப் வச்சுட்டு பக்கத்தில் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் தான் வந்து என்ன பண்ணுவீங்க, புறமுதுகு காட்டிட்டு திரும்பிடுவீங்க. புரியுதுங்களா? நம்பிக்கை இழந்து அங்கே தான், எங்கேயுமே நம்பிக்கை இழக்கக்கூடாது. இந்த பாதையில் வந்து உடம்புக்கு என்ன வரட்டும், சூழ்நிலைகளுக்கு என்ன வரட்டும், வாழ்க்கைன்னு சொல்லப்பட்ட இந்த பொய் வாழ்க்கைக்கு என்ன பிரச்சனை வரட்டும், தன்னை உணர்கிற பாதையில் இறங்கி நம்ம வந்து பணம், பொருள், உயிர், ஆரோக்கியம், குடும்பம் இதெல்லாம் சேலஞ்ச் இல்லை, அது கொடுக்கறதெல்லாம் அமைதியாக ஏற்றுப்பான் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? உன்னால தான் என் ஆன்மீகமே கெட்டது, உன்னை விட்டு விலகிறேன் அப்படின்றதான் கிடையாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி கிடையாது. எல்லாத்தையுமே அதுக்கு அது சக்தி கொடுக்கும், அது மாத்தி அமைக்கும். அதுதான் அடியார்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்மளுக்கு வந்து செயல்முறை விளக்கம், அவங்கள எப்படியெல்லாம் அதை அரவணைச்சதுன்னு. இப்போ வந்து இந்த நான்னு தானாகவே இருக்கிறதும், நான் இதுவாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே ரெண்டுமா காமிக்குது இல்லைங்களா? அதாவது இவைகளும் நானே, எது உற்பத்தி ஆச்சோ உற்பத்தி ஆகலையோ எல்லாம் நானே. சொல்கிறேன்ல, தியானத்தை கண்ணை மூடுறீங்க, கண்ணை மூடினோடனே வருது வரல அதையே அவர் பார்க்க மாட்டார், நான்லேயே இருப்பார். அதுதான் சகஜ சமாதி. என்ன வருது என்ன வரல பார்க்குறவனுடைய இருப்பார், சிவத்தோட தானே இருக்காருன்னு அர்த்தம், வேற என்ன அர்த்தம்? கரெக்டா? அதுதான் இமீடியட். இது இதனுடைய ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் வந்து இமீடியட். இதனுடைய ஒற்றுமை வேற்றுமை சதா வந்து நல்ல கிளியராக இருக்கும் உங்கள தெரியும். புரியுதா? நான் நானாக இருப்பது, நான் உலகமாகவும் இருந்து கொண்டு இருப்பது. புரியுதுங்களா? அதனால தான் அந்நியத்தன்மை இல்லாமல் அந்த உலகத்தை பார்ப்பாங்க. புரியுதுங்களா? யாருக்கு மேலேயும் தம் மனத்தை பிரயோகித்து ஜட்ஜ் பண்ணி விகல்பமாக, ஐயே இப்படி இருக்காங்களே, புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்களே, அறிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்களே அப்படின்லாம் பேச மாட்டாங்க. புரியுதா? தெரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்களே, இந்த கிரேடேஷன்ஸ் எல்லாம் அதுக்கு புத்தியே இருக்காது. இவரை நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு நாள் எங்கேயோ போயிட்டு இருக்காரு. அப்போ போகும்போது நாலு இவங்க இந்த பசங்க, போக்கிரி பசங்க வந்து அவரை போட்டு அடிச்சுட்டு போயிடுறாங்க, அவருடைய மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஐயோ நம்ம பரமஹம்சர் அடிச்சுட்டாங்க அடிச்சுட்டாங்கன்னு பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஓடி வந்து அவருக்கு தண்ணி எல்லாம் தெளித்து அவரை ஆசுவாசமாக எடுத்து ஒரு மனையை திரு இது தென்னையில் படுக்க போட்டு உட்கார வச்சு, யார் அடித்தாங்க யார் அடித்தாங்கன்னு கேட்டார். நீங்கள் தான் அடிச்சிங்கன்றாரு. யார் மருந்து போட்டுருக்கீங்களோ அவங்க தான் அடித்தாங்கன்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து அடியாக எடுத்துக்கல, உடம்பு என்ன வேணால் ஆகட்டும்னு இருக்காங்க, உடம்புலேயே வாழலை. அதனால் குறிப்பிட்டு சாட்சி சொல்கிறதுக்கு எதுக்கும் டேட்டாலாம் எடுத்துப்போம், தடயங்கள்லாம் எடுத்துப்போம் அப்படின்னு உடனே கிளம்பலை. புரியுதா? ஏமா அடிச்சா நான் நல்லா நோட் பண்ணி வச்சுருக்கேன், எங்கள் ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு உங்கள் ஏரியாவுக்கு வரேன், இது எதுவே கிடையாது. புரியுதா? எதுவுமே கிடையாது. என்னத்தான் அவங்க உடல்ல வசிக்கல, உடல்ல வசிக்கிறதுனால இந்த டேட்டா கலெக்ஷன்ஸ் எல்லாம் மனம் பண்றதுக்கு இல்லவே இல்லை. வாங்கிட்டு இருந்தார் இவங்க ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால நீங்க தான் ஆட்சிங்கன்ட்டார். அவங்க ஒரு மாதிரி மிரண்டு பார்த்தாக்க, இல்லம்மா எனக்கு வித்தியாசமே தெரியாது, அடி வாங்குறதும் அதுக்கு மருந்து போடப்படுறதும் எல்லாமும் ஒரு கை தான் இருக்குங்க, அது இறைவனோட கை, நீயும் இறைவன், அடிச்சவனும் இறைவன்றாரு. புரியுதுங்களா? அவன் இது இந்த உடம்புக்கு இந்த பிராரப்த கர்மத்துக்கு 4 அடி ஓடணும்னு வச்சுருக்கான், அது வாங்கிக்கிச்சு. அதே இறைவன் வந்து உடனே அதுக்கு மருந்து போடுறான், ரெண்டும் இறை செயல் தான். இதே மாதிரி தான் திருவண்ணாமலையிலையும் திருடர்கள் பொந்துட்டாங்களாம். ஒரு நாள் பகவான் வந்துட்டு ராத்திரி என்னமோ அவங்களுக்கு ஒன்றுமே ஆசிரமத்தில் என்ன கிடைக்கும், அதனால் செம வெறுப்பாய் போச்சு, படுத்ததெல்லாம் எழுப்பி அடிச்சுட்டு எழுப்பி 4 சாத்து கம்பால் அடிச்சுட்டு போறாங்களா. அடுத்த நாள் காத்தால் அதுவும் ரமணாசிரமம், ரமணர் இருக்கிற இடம் இல்லையா, உடனே அடுத்த நாள் ஒரு போலீஸ் பெரிய பரேடோட வந்துடுச்சான். எப்படி யார் அடித்தாங்க என்ன அடித்தாங்க பார்த்தீங்களா நீங்கள் உடனே? அப்புறம் கடைசியாக அவர் ரமண மகர்ஷியும் கேட்டு தானே ஆகணும், அவர் தானே தலைவர் உட்காந்துருக்கு, அவர்கிட்டயே போயிட்டு உங்களுக்கு எதான இது நடந்தது? எனக்கும் கிடச்சிது, அவங்க கொடுத்தது எல்லாருக்கும் புரியும், பரிமாறி தான் கொடுத்தாங்க, இறக்கும் கொடுத்தாங்க பாருங்க, தொடைய காமிக்கிறார். ஆமா,
எனக்கு மாத்திரம் கொடுக்க போவாங்க. இவ யார உட்காந்துட்டு இருக்கா எல்லாம் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது அது வேற கத்தாம உட்காந்துட்டு இருக்கா. இவனை முதல்ல போடுற. அப்படின்னு வந்தவங்க எல்லாம் சொன்னாங்கன்னு வேற சொல்றேன் புரியுதுங்களா. அடிக்கிறத கொட்டை கொட்டை பார்த்துட்டு இருக்க படுத்துட்டு இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தரா போய் அடிக்கிறத கொட்டை கொட்டை உட்காந்து இவன் அதுவும் சொல்றாரு அவரு அவங்களுக்கு அவங்களுக்கு வெறுப்பே தாதிங்கோ அவங்க 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 அவங்களுக்கு ஒண்ணு கிடைக்க அவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காம இருக்கும்படி பண்ணிடாதீங்க. அவங்க கொஞ்சம் மனசாத்தியோட போட்டு ரொம்ப வெறுப்போட இருக்காங்க. அதனால பையெல்லாம் திறந்து உள்ள ஏதாவது இருந்ததுனா கொடுத்துருக்கோன்றாரு. ஆனா எவ்வளவு ஸ்விஃப்டா இருக்காங்க பாருங்க ஞானிகள்லாம். இவங்கெல்லாம் என்ன நினைச்சிருக்காங்க, அடிக்கவும் அடிக்கலாம் தொடக்கவும் தொடக்கலாம். ஏன்னா இவங்க இப்படி பேசி பேசி நம்மள குழப்பறாங்கல்ல. அடிச்சவனே தான் என்ன மருந்து போடுறான்னா இன்னும் கடுப்பெல்லாம் ஆயிடும். ஏங்க என்னங்க இப்படி சொல்றீங்க, உங்களுக்கு படுறதே தப்புங்க, மருந்து போட மாட்டேன் போ அப்படின்னு சொல்லல அவங்க. புரியுதுங்களா? அப்படி தானே சாதாரண மனசு. ஆனா அவங்க எவ்வளவு ஸ்விஃப்டா இருக்காங்க பாருங்க. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம தான் ஸ்மார்ட்னு நினச்சிட்டு நம்ம உலகத்தில் புத்தியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல விஷயத்தில் முன்னேறி வேக வேகமாக போய் முதல்ல நம்ம தான் கண்டுபிடிச்சோம், முதல்ல நம்ம தான் அடைஞ்சோம், முதல்ல நம்ம தான் இன்பம் அடைஞ்சோம், பணம் அடைஞ்சோம், பெருமை அடைஞ்சோம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையுமே முடிக்கிற நிலை தான் இது. புரியுதுங்களா? இரட்டை உணர்ச்சிகளை கடந்து மேலே பொக்கிஷம் போல் இருக்கிற தைலதார போல் இருக்கிற இதில் இருக்கிறது தான் இங்கே இது. உடலை கடந்தே வாழறாருன்னா என்னங்க அர்த்தம்? அப்பவே உடம்ப கடந்துட்டாருன்னா இப்போ உடம்பு இல்லாம அவர் இருக்கிறதுன்றது சான்ஸே இல்லை. உடம்பு தான் இல்லையே தவிர பவர்ஃபுல்லா இருப்பாங்க. புரியுதுங்களா? அதுதான் இந்த தத்துவங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி வந்து அது என்ன பண்ணுது, நான் நானாக இருக்கிறேன், நான் இதுவாகவும் இருக்கிறேன்றது மகேஸ்வர தத்துவம் போல. இங்க இச்சை, அடுத்தது வந்து இங்க ஞானம், இது ஞானசக்தி. புரியுதுங்களா? இதுவாகவும் எப்படி ஆக முடியும் அப்படின்னா என்ன, அந்த அளவுக்கு அங்க ஆட்டம் வந்து நிரப்புது ஒரு பொருளை. புரியுதுங்களா? அந்த ஆட்டம் வந்து ஆட்டம் இல்லை, இந்த பெரிய பரம்பொருள் தான். பரம்பொருளே மனமாக அங்க ஆட்டமா இருக்கு, செடியா இருக்கு, பூவா இருக்கு. அதனால எல்லாத்தையும் அஞ்சு பூதங்களையுமே தெய்வமா வழிபடுவாங்க இந்து மதத்துல. புரியுதுங்களா? ஏன் வழிபடுறாங்க? ஒரு தண்ணிய வந்து தீர்த்தம் சொல்றாங்க, வாயு ஸ்தலம்னு வச்சிருக்காங்க, அப்படி இப்படின்னு எல்லாத்திலையும் பண்றாங்களே. அதே மாதிரி உணர்ந்த நிலையில இருக்கிற ஞானிகளுக்கு இதெல்லாம் அஞ்சு பூதங்கள், ஸ்பேஸ், டைம் எல்லாமுமே சிட்ரேவல் பண்ணும் சித்திகளா. புரியுதா? எல்லாத்தையும் கடக்க வைக்கும் சர்வசாதாரணமா. சொல்லுவாங்க சுகபிரம்மம்னு பெரிய ஞானி, பழுத்த ஞானி அவர். அவர் போகும்போது கால் அப்படி தடிக்குதுன்னா கடவுளேன்னு அவர் சொன்னாருன்னா என்ன என்னன்னு கேட்குமா. செடி கொடி கல் எது புல்லு தடிக்குச்சோ அது சுக்க அது கேட்குமா, எல்லாம் வாயை வச்சு பேசுமா. என்ன எல்லாமா உணர்வு வந்து உணர்ச்சியா மாறுற இடத்துக்குள்ளேயே அவங்க இருந்துட்டு இருக்காங்க பரம்பொருளை. அப்போ வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்? இதெல்லாம் ஜட பொருட்கள் கரெக்டா, அவைகளுக்கே அறிவு வந்துடும். புரியுதா? அதுவே வந்து கேட்குமா. அதுதானே நம்ம இதுவா சொல்றாங்க. ஒரு நந்தனார் சரித்திரத்துல பாத்தீங்கன்னா
அவரை வந்து கதற வைக்கிறார். அவரு ஒரு சிதம்பரத்துக்கு போக மாட்டேன்றாரு. அங்க போய் சாமியை பார்க்கணும்னு கேட்கிறாரு. அவர் வேலை பண்ணிட்டு இருக்க, அவரு தான் அந்த அந்த சேரியில நாட்டாண்மை, அவருடைய அத்தனை பண்ண வேலையும் பார்த்துட்டு இருக்கிறவர். கடைசியில என்ன பண்றாரு அந்த எஜமானர், நீ வந்து போலாண்டா, நீ சிதம்பரத்துக்கு போ, ஆனா இந்த 240 ஏக்கரையும் உழுது நாத்து விட்டு நாத்தை பறிச்சு திருப்பி நடவு நட்டு பயிர் செஞ்சு அறுவடை பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு போயேன். 240 ஏக்கர், 240 ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு கிராமம். அதிர்ந்து போயிடுறாரு. நேரம் அதோட பேசுறாரு. அவர் பேர் ஆண்டே. ஆண்டே, இது எப்படி பண்ண முடியும்? எப்போ நாத்து நடுறது, எப்போ களை பறிக்கிறது, எப்போ நடவு செய்யறது, அப்படி இப்படிலாம் அழுது அதோட பேசி மயக்கம் போட்டே விழுந்துடுறார். ஓவர் நைட்டில் இவருடைய அந்த உணர்வு வந்து இந்த மாதிரியான ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இச்சாசக்தியும் மகேஸ்வர தத்துவம், அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து கிரியாசக்தி, புரியுதுங்களா? மூணும் ஈஸ்வர தத்துவம்னு ஒன்று வரும். இது வந்து ஈஸ்வர தத்துவம், ஒற்றுமை வேற்றுமையை உணர்ந்து இருக்கிறது வந்து ஈஸ்வர தத்துவம். இந்த ஈஸ்வர தத்துவமும் மூணாக சேர்ந்து பஞ்சபூதங்களோடு நாத்து நடலை உழவு பண்ணல, எதுவுமே பண்ணல, 240 ஏக்கரும் காத்தால எழுந்து பார்க்கும் பொழுது கதிர் முத்தி தலை சாஞ்சு இருக்கும். அதுந்து போயிடுவார் அவர் இந்த ஆண்டே. ஜஸ்ட் ஒரு 8 ஹவர்ஸ்ல 240 ஏக்கர்ஸ் ஃபுல்லி அது ஃபுல்லி பிரிம் வித் ரெடி ஃபார் ஹார்வெஸ்ட். ஐயோ, நான் அவனை அறிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு காலில் வந்து உழுவார் எஜமானம் வந்து அந்த சேரியில் இருக்கிற அந்த இவர்கிட்ட காலில் அப்படின்னா இதெல்லாம் இது எல்லாமே சக்தி எல்லாம் சக்தி, பலவிதமான சக்திகளாக தான் இருக்கு. அதனால தான் இங்கே டிவைன் ஃபீல்டு வந்து பயங்கர ஆத்தென்டிக் ஃபீல்டு. உங்கள் நம்பிக்கையின்மையெல்லாம் உங்களுடைய பைத்திய கருதணும், அதெல்லாம் கடந்து அது இருந்துக்கிட்டு இருக்கு, புரியுதா? நம்ம அதுக்குள்ளே நுழைஞ்சதுக்கே பாக்கியம் பண்ணியிருக்கோம். இந்த 5வது தத்துவம் ஒற்றுமை வேற்றுமையும் சதா வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த நிலைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நான் சிவம், எங்கிட்டேருந்து ஆற்றல்கள் பெருகிக்கிட்டே இருக்கு. என்கிட்டேருந்துன்னா என்ன, சகலத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸ்லையும் ஆற்றல்களாக வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு சிவ தத்துவம். அதுக்குள்ளே வந்து இது வந்து இந்த மனித தேகத்துக்குள்ள நானுன்னு சொல்லுது. எல்லா உயிரினங்கள்கிட்டையும் அந்தந்த உணர்ச்சிகளாகவும் இந்த நான் இருக்குது, அப்படி இப்படின்லாம் எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் இதுவே எல்லாமாகவும் இருக்குது. அதனால் அதை அந்நியத்தமன்மை பார்க்காம நானாகவே பார்த்துருவாங்க. நான் இதுவாக இருக்கிறேன், இது நானாக இருக்கிறேன், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், புரியுதுங்களா? அதில் எக்ஸாக்டாக தத்துவம் எப்படி இருக்குன்றதில் அதனோட ஒற்றுமை வேற்றுமை தெரியும். இதெல்லாம் சேர்ந்து 6வது வந்து மாயா தத்துவம். இந்த தத்துவத்தில் என்ன வேற்றுமை கிளியரா எஸ்டாப்ளிஷ் ஆகுது, ஜடசக்தியோடு இது சேருது இந்த இடத்துல. இது வரைக்கும் இது எல்லாம் சித் சக்தி, அறிவுக்கு அறிவே சித் சக்தி. இது சித் சக்தி என்ன, அறிவு சக்தி. இந்த அறிவு சக்தி என்ன பண்ணுது இந்த இடத்துல மாயா தத்துவத்தில், நான் இது அப்படின்னு கிளியரா டிஸ்டிங்டா ஒன்று மாறுது, புரியுதுங்களா? இது அதாவது புரியுதுங்களா? நம்ம எல்லாம் அப்படித்தானே இருக்கும். எழுந்த உடனே கிளியரா நம்மளுடைய மென்டல் இமேஜ் தானே அங்கே இருக்கிறவங்களும், கரெக்டா? அவனா அப்படித்தான், இவனா இப்படித்தான், இதுவா நடக்காது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு ஐடியா, எல்லாத்துக்கும் ஒப்பீனியன்ஸ் ஐடியா, இதுதானே கிளியரா பண்ணி வச்சிருக்கோம்ல. இதுதான் மாயா தத்துவம். மாயா தத்துவத்தில் வந்து ட்ராப் ஆயிட்டோம், புரியுதுங்களா? ஆனால் இந்த 5 தத்துவமும் சேர்ந்தது பேர் சுத்த வித்யான்னு பேர். இந்த 5 தத்துவங்களுக்கும் பேரு சுத்த என்ன, இவைகள்லாம் பியூரிட்டி. சுத்த வித்யா தத்துவம் இல்ல, இதெல்லாம் சேர்த்து இந்த 5 சேர்த்து சுத்த வித்யா தத்துவம். அதுக்கப்புறம் மாயா தத்துவம் ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் தான் இண்டிவிஜுவல் வருவோம், புரியுதுங்களா? இண்டிவிஜுவல் வருவோம். Thank you.
அதாவது இது வந்து உள்ளுக்குள்ள ஆல்ரெடி வந்து தத்துவங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு முன்னாடி இருந்துகிட்டு இருக்கு. அப்புறமா இதுக்கப்புறம் மாயா தத்துவம் வந்து பிரபஞ்சமா அதாவது அது அதுவா வைக்கிற மாதிரியான ஒரு இதை கொடுக்குது. ஆனால் அவைகளுக்குள்ள நான் கிடையாது. ஆனால் மனிதன் நான் மாத்திரம் என்ன பண்ணுது, நான் இது அதாவது காலம்ன்றது அந்நியமாக வெளில இருக்கு, தேசம்ன்றது அந்நியமாக இருக்கு, பொருட்கள் வெளில இருக்குன்றன, என்னுடைய உணர்ச்சிகள் இந்த உணர்ச்சி அந்த இந்த உணர்ச்சியை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும், அவங்க உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்கக்கூடாது, அப்படி எல்லா வித்தியாசங்களும் மாயா தத்துவம் வந்து தனித்தனி தனித்தனியாக அங்கங்கங்க மெஷர்டாக வைக்குது. ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு மிருகம்னா அதுக்கேற்ற உணர்ச்சி அவ்வளோதான், புரியுதுங்களா? அதுதான் மாயா தத்துவம். ஒரு விதமான மரம்னா அதுக்குனுடைய லைஃப், அதுக்கு அதுக்கு உண்டாகிற நோய் எல்லாம் சகலமும் வந்து இறைவனானா. ஆனால் சகலமும் அது அதுவா அனுபவிக்கப்படுறதுன்றது வந்து மாயா தத்துவத்தினால நடக்குது, புரியுதுங்களா? ஆனால் அஞ்சு அறிவு வரைக்கும் வந்து என்ன உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டாலும் அவைகளுக்கெல்லாம் ப்ரமோஷன் உண்டு. ஒன்லி ப்ரமோஷன். புலி வந்து வேட்டையாடுறது, மானை வேட்டையாடுறது, மாடை வேட்டையாடுறதுன்றதெல்லாம் அதனுடைய தர்மம், அது வந்து கெட்டது, துஷ்ட நடவடிக்கை அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய பார்வை, புரியுதுங்களா? இதெல்லாம் இந்த மாயா தத்துவத்தில் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் அங்கே மோட்சமும் கிடையாது. ஆனால் மோட்சத்துக்கு உண்டான எல்லா விதமான, ஏன்னா அவைகள் மோட்சத்தை கடந்து பரம்பரையாகவே தான் இருக்கு. அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அடியார்களுக்கு ஏதான பிரச்சனை வருதுன்னா அந்த ரூபம் கொண்டே வந்து அது தாக்குது, புரியுதுங்களா? ஒரு ஜடபரதரை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இவங்கள்லாம் பார்த்துட்டு நரபலி கொடுக்கறதுக்கு ஒரு தலச்சம்புள்ள வேணும்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. ஜடபரதர்னு ஜடம் மாதிரி இருப்பார் அவர், ஆனால் பெரிய ஞானி. பிடிச்சி ஒரு இந்த ஆதிவாசி கும்பலில் அழிச்சிட்டு போயிட்டு காளிக்கு முன்னாடி இதில் வச்சு பலிப்பீடத்தில் வச்சு கத்தியை ஓங்கி அடிக்கலாம் நினைக்கும் போது ஒரு சிங்கம் பாஞ்சு வந்து அத்தனை பேரையும் விரட்டி அடிக்கும், புரியுதுங்களா? எங்கேருந்து வேணா எது வேணா வந்து அந்த ஞானியை வந்து சர்வச காப்பாற்றப்பட்ட மாதிரி அவர் நினைக்கவே மாட்டார். ரொம்ப சிங்க நாயை வால் குறைச்சிக்கிட்ட வாழை குறைச்சிக்கிட்டு நாய் வரா மாதிரி வரும் கூட சேஃப்டியா. இந்த அற்புதங்கள்லாம் ஏன் நடக்குதுன்னா வந்து நீங்க நம்ம அந்த லெவல்ல இந்த லெவல்லையே இருந்துருந்தோம்னா இயற்கையை விசித்திரமா எல்லாத்தையும் மாத்தி மாத்தி காமிக்கும், நம்மளுக்கே ப்ரூஃபா நடந்துகிட்டு இருக்கும் வாழ்க்கை, சரிங்களா? முடிச்சுப்போமா இப்போ?